நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் இந்த என்டையர் அவார்டினுடைய நோக்கத்தின் ஒரு உச்சகட்டம் என்றால் இப்பொழுது நீங்கள் பார்க்க போவதுதான், கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த விருதுகள் நிறுவப்பட்டதின் நோக்கம் முழுமையடைய வேண்டுமானால் அதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல் அமைவது இப்போது நீங்கள் பார்க்க போகும் இந்த நிகழ்ச்சி. தி கிங் ஆஃப் ஆல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அது செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள் பெயர் இல்லாமல் இருக்கவே முடியாது. தமிழ் திரையுலகம் பொறுத்தவரை அந்த அன்னை இல்லத்தில் வசிப்பவர்கள் எல்லோருக்கும் மிக சிறந்த உள்ளம். அந்த இல்லத்தில் திருமதியார் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் பெயர் கொண்ட விருதை வழங்க நமக்கு அனுமதி கொடுத்ததே மிகப்பெரிய வெகுமதி. நடிகர் திலகம் வாரிசு, மனசு பெரிசு, அதான் இந்த பரிசு. தமிழ் திரை ரசிகர்கள் சார்பில், விஜய் டிவி சார்பில் சிரம் தாழ்த்தி கோடானு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் இங்கே வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறார். இங்கே வந்து அவர்களை மட்டும் ஏன் ஒட்டுமொத்தமாக மாபெரும் கலைஞன், உலக நாயகன் என்றெல்லாம் ஏன் எல்லோரும் சொல்கிறோம்? அது வெறும் பட்டமே இல்லை ஏன் அப்படின்னு கொஞ்சம் ஆழ யோசித்தோம்னா எனக்கு என்ன டவுட்னா கமல்ஹாசன் அவர்களே யோசிச்சுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. 5 வயதில் ஆரம்பித்து 50 வயது நெருங்கி உலகத்திலேயே இன்னும் மிகையாகி கொண்டிருக்கும் நட்சத்திர அந்தஸ்துடன் நாளைக்கு இன்னும் அதை விட அப்படின்னு உலகத்திலேயே ஒரே ஒரு நடிகன் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான், அதான் உலக நாயகன். 5 மொழிகளில் நடித்திருக்கிறார். கன்னடத்தில் கோகிலா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மலையாளத்தில் 50க்கு மேல் நடிச்சிருக்காரு ராசலீலா, ஹிந்தியில் எக் துஜே கேலியே, தெலுங்கில் மரோ சரித்ரா, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு. இப்படி பல படங்கள், தமிழில் 100க்கும் மிகையான படங்கள் எல்லாம் வெற்றி விழா தாண்டி ஓடிய ஹீரோவாக நடித்து நல்லா நடித்து 5 மொழிகளில் வெற்றி விழா கொண்டாடிய ஒரே நடிகன், உலக சாதனை பெற்ற ஒரே நடிகன், உலக நாயகன். பல துறைகளிலும் முழு கலைஞன் என்பதனால்தான் கலைஞர் அவர்களுக்கு அவருக்கு கலைஞானி என்ற பட்டம் கொடுக்கிறார். சரி, நீங்கள் பெரியார் படத்துக்கு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தீங்கன்னு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் இருக்குது. பெரியார் அவர்கள்தான் விழுப்புரம் சின்னையா கணேசன் அவர்களுக்கு சிவாஜி என்ற பட்டப்பெயரை கொடுத்தவர். அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் வர்றார், அவருக்கு செவாலியர் சிவாஜி என்ற பட்டப்பெயர் இப்போது கிடைக்கப் போகிறது. கமல்ஹாசன் வந்து அவரோட பேசும்பொழுது மூச்சிலும் பேச்சிலும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் அடிக்கடி சொல்வார், அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. சிவாஜி கணேசன் பேர் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், நாகேஷ் அவர்கள் பேர் 4 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், கேவி அவர்கள் பேர் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், லூப் மாதிரி. அது காரணம் என்னவென்று கேட்டால் மகா ரசிகன் அவர். கலைஞன் அவர்களுக்கு இன்னைக்கு மகுடம் வைத்தார் போல் செவாலியர் சிவாஜி கணேசன் விருதை முதன் முறையாக அந்த ஃபேமிலி வந்து தாராளமாக கொடுத்துருக்குங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரபு சார். இந்த விருதினை வழங்க பத்மபூஷன், கன்னட பைங்கிளி, கொஞ்சம் தமிழ் சரோஜா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தலகம் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த
விருது எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியும். இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னு என்னென்னமோ யோசித்து பார்த்தேன். அதையும் அவரே சொல்லி கொடுத்துட்டார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டைலாகில் பேசினார்ல, அந்த விதை நான் போட்டது, அதான் அதான் இது அதான் நான். அந்த மாதிரி ஒரு விதையை என்னால் தூவ முடியுமா தெரியாது, ஆனால் செய்ய வேண்டியது கடமை. தேவர் மகனில் வந்த அந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் பேசாமல் பேசிக்கொண்ட வசனங்கள். இது என்னுடைய தம்பி வேறொரு விழாவில் நான் ரொம்ப தனிமைப்பட்டிருந்த போது என்னை தத்தெடுத்து கொண்ட குடும்பம் இது. என்னை இன்று வரை மூத்த சகோதரன் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ளும் இந்த குடும்பத்தில் எப்படி சேர்ந்தேன்னு எனக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா நடிகனும் துணை நடிகனும் ஆரம்பகால நடிகனும் ஆசைப்படும் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பெருமையாக நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா கதை இருக்குது அவர் கூட எனக்கு. அது நான் அப்புறமா தனியாக பிரபு கிட்ட தான் போய் பேசினேன். நான் இவ்வளோ பெரிய விழாவில் இதை டிவியில் வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. வெகு அழகாக சேது அவர்கள் இங்கே சொன்னார்கள். அவர் என்னை பற்றிய பாராட்டுக்களை சொன்னதற்கு இனிமேல் தான் நான் தகுதியுடையனாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அவர் சொன்னதில் ஒரு நஜம் நான் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். நான் கேபி சாரை அவர்களை பற்றியும் சிவாஜி சார் அவர்களை பற்றியும் நாகேஷ் அவர்களை பற்றியும் இந்த விருதுக்கும் நாகேஷுக்கும் கேபி அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம், இருக்கிறது. இந்த விருது நோக்கி என்னை தள்ளிவிட்டவர்கள் அந்த ரெண்டு பேரும். அவர்கள் எல்லோருக்கும் சேரும் அது. இது எங்கள் குடும்பத்தின் சொத்து. அதை எனக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள். உடனே இதை யாராவது என் கையிலிருந்து பறித்து கொள்ளுங்கள், அது கடமை. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. என்னுடைய சுயசரிதம் என்று நான் எழுத மாட்டேன், எழுதணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக சிவாஜி அவர்களுடைய அழகான பெரிய நகைச்சுவையாளர் அவர். அப்போ தேவர் மகனில் அவர் உட்கார்ற சேரு, அது நான் தான் கதாசிரியன் என்ற நிலையில் இந்த சேரில் இந்த சேரில்ன்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு. சேர் வேறு ஒரு வீட்டிலேருந்து சிங்காநல்லூர்னு ஒரு இடத்துல ஷூட்டிங் லாரியில் வந்து இறங்குது. ஏதாவது ஒரு சேரில் உட்கார வச்சு, ஏன்னா டைம் ஆகுது, நீ தானே ப்ரொடியூசர் இருந்தார், இல்லை இல்லை நல்ல சேர் வரணும்னு சொல்லி சிம்மாசனம் மாதிரி இருக்கணும்லாம் சொல்லி எடுத்தேன். அதை எடுத்துட்டு டப்பிங்கில் அவருக்கு கதை தெரியாது. அவர் பாத்திரத்தை அவர் குழந்தை மாதிரி, அவர் என்ன கொடுத்தாலும் அதை வந்து உயிரை கொடுத்து நடிக்கும் ஒரு உன்னத கலைஞர் அவர். அவர் நடித்து முடிச்சிட்டாரு. அது இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன கதைன்னெலாம் அவர் கேட்டுக்கல. பையன் கூப்பிட்டா நடிக்க சொன்னால் நடிச்சிட்டோன்னு நடிச்சிட்டார் அவர். டப்பிங் போது தான் அதை பார்த்தாரு. அந்த சேரில் நான் வந்து உட்கா, டே திருட்டு போயில, இதுக்கு தான் சேரு கேட்டியா, நான் அப்பா உட்கார நல்ல சேரு கேட்குறேன்னு நினச்சேன். இல்லைங்க, ரெண்டுக்கும் சேர்த்து தானே. அதில் ஒரு ரொம்ப சூசகமாக ஒன்று கேட்டார், ஏன்னா இந்த சேருக்கு நீ ஆசைப்பட்ட, வேற எல்லாரும் வெவ்வேறு சேர்களுக்கு ஆசைப்படுறாங்க, அது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி காலி பண்ணணுண்ணே, இது 40 வருஷத்து சேருண்ண வச்சுக்கோ அப்படின்னாரு. அதான் இது. எனக்கு அந்த சேரில் உட்கார்றாரு இதெல்லாம் கிடையாது. தொடச்சு பாதுகாப்பாக வேற யாராவது தகுதியுள்ளவர்கள் வந்தால் பிரபு தம்பி கொடுத்த மாதிரி இந்த அவார்டை நான் அந்த நடிகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஏங்குகிறேன். வணக்கம்.